எல்லாருக்கும் வணக்கம். பாம்பேயில் ரோஹித் ஷெட்டின்னு சொல்லி ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் தான் சிக்ஸ் பேக்கோடு போய் டைரக்ட் பண்ணுவார் ஷாருக் கானை. அதுக்கப்புறம் தமிழில் ஒரு சிக்ஸ் பேக்கோட ஒரு டைரக்டர் வந்துருக்கார், அவர் ரோஹித் ஷெட்டி மாதிரி பெருசாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு இங்கே உள்ளே வரும்போது கஸ்தூரிராஜா சார் தான் பயங்கரமாக என்ன இம்ப்ரெஸ் பண்ணார். இன்றைக்கி சினிமாவில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஸ்ட்ரைக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி துளுவோத இளமை வரும்பொழுது சினிமா ரொம்ப அதல பாதாளத்துக்கு போன ஒரு டைம் அது. அப்போது தனுஷ் சார் வராங்க, அதே சமயத்தில் விக்ரம் சார் ஒரு பக்கம் டேக் ஆஃப் ஆகி வராங்க. அதுதான் சினிமாவோட பொற்காலம். அங்கே இருந்தாலும் சினிமா ஒரு 10 வருஷத்துக்கு யாராலையும் ஒரு தடை போட முடியாத ஒரு வளர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு. இந்த சமயத்தில் மேபி அந்த மாத்திரது இந்த துணிகரமாக கூட இருக்கலாம், திரும்ப ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகலாம். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க. எனக்கெல்லாம் அது மாதிரி நிறையா நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 63 படம், நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது கிடைக்கலன்னா ஒரு விரக்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது எனக்கு கவன் மூலமாக கிடச்சிது. எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, பட் எனக்கு ஒரு ஃபுல் படம் பண்ணணும் சார், வாய்ப்பு கொடுங்க. நம்ம போய் கேட்டப்போ எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல, பட் அந்த வாய்ப்பு எனக்கு கவனில் கிடச்சிது. இப்போ கிடச்சோடனே இப்போ நான் பண்ணுற படங்கள் எல்லாமே ஃபுல் படம் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்போ இந்த பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நல்லது கெட்டது எதையுமே பார்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறையா இது மாதிரி வர வேண்டியிருக்கும். இவங்க எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலுக்கு வர வேண்டியிருக்கும். சம்டைம்ஸ் திடீர்னு சில பேர் வந்துருவாங்க, ஆனால் வெயிட் பண்ணுங்கள், காத்திருந்தால் சக்ஸஸ் கம்பல்சரி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் இப்போ தான் உணர்ந்தேன். அந்த வெற்றியை இப்போ அனுபவிக்கும் பொழுது தான் எனக்கு தெரியுது, பணம் கையில் பார்க்கும்போது தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு நான் வர்ற ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் இது. அப்படி வரும்போது என்னை மரியாதையாக கூப்பிடும்போது, நான் எத்தனையோ தடவை ஆடியோ லான்ச்சுக்கு வெளியிலலாம் நின்று பார்த்துருக்கேன், ஓரமாலாம் நின்று பார்த்துருக்கேன். நீ உட்கார வச்சுருக்கும்போது எனக்கு அது ஒரு வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையும் நான் வந்து எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில், நம்ம இன்னும் வளரலையே, நமக்கு ஒரு இடம் கிடைக்கலையே நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு என்னை எடுத்துக்கோங்க, இல்லைனா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ பெயின் வந்து ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. அது ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே நிற்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹாப்பியை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும். இந்த நேரம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட விழா தான் அது, ஆல்மோஸ்ட் ஒரு நான் எதுவுமே பார்க்கலை, பட் இருந்தாலும் என்னால் நிச்சயமாக ஒரு வாழ்த்து கொடுக்க முடியாது மனசார. நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.